நெல்லையில் மாவட்ட நிர்வாக தலைமையில் கொரோனா வைரஸ் தடுப்பு முன்னிட்டு சபாநாயகர் அப்பாவும் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ஞானதிரவியம், நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு மற்றும் நெல்லை மருத்துவ பணிக்குழுவின் சார்பாக மாவட்ட நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் ஃபேஸ் அறக்கட்டளை தொண்டு நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பில் நரசிங்க நல்லூர் குடியிருப்போர் திருநங்கைகளுக்கு கொரோனா வைரஸ் தடுப்பூசி முகாமில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டனர். இதில் 16 திருநங்கைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. மேலும் மகளிர் திட்டம் சிறப்பு சுய உதவிக் குழுக்கள், வங்கியின் நேரடி கடன் 4 குழுக்கள், 130,000 சமூக வங்கி கடன் வழங்கப்பட்டது. சமூக நலத்துறை சார்பாக 30 திருநங்கைகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இந்த மருத்துவ பணிக்குழு இயக்குநர் மருத்துவர் வரதராஜன், மானூர் ஒன்றிய மருத்துவ அலுவலர் மணிகண்டன், சமூக நலத்துறை அலுவலர் சரஸ்வதி, மகளிர் திட்ட அலுவலர் சாந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகமும் திருநெல்வேலி ஃபேஸ் அறக்கட்டளை தொண்டு நிறுவன ஒருங்கிணைப்பு நிர்வாகமும் இணைந்து செயல்பட்டது. மேலும் தடுப்பூசிகள் குறித்து திருநங்கைகள் அளித்த சிறப்பு பேட்டியினை காணலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கைகள். இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஆண்டி மாண்பு மிகு திரு எங்களுக்கு பெயர் வைத்த கலைஞர் ஐயா அவர்களின் மகன் சிஎம்மான சிஎம் சார் அவர்கள் வந்து எங்களுக்கு ஆண்டி திருநங்கைகளுக்கு ஆண்டி இந்த குவாரண்டைன் டைமில் ஒரு கேம்ப் வச்சுருக்காங்க. அதாவது முகாம் வச்சு நீங்களும் கோவிஷீல்டு போடுங்கம்மா. அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் மாஸ்க் மட்டுமே நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாது. கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து கோவிஷீல்டு போடுங்க. உங்களுக்கு கேம்ப் வைக்கணுமா, நான் வந்து முன் வந்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சபாநாயகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் தலைமையில் எங்களுக்கு கோவிட் கேம்ப் வந்து நடந்தது. சிறப்பாக நடந்தது. நாங்கள் 30 பேர்கிட்ட இந்த ஊசியை போட்டுக்கிட்டோம். எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மற்ற மக்கள் ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், மற்ற எங்களை மாதிரி திருநங்கைகளாக இருக்கட்டும், கண்டிப்பான முறையில் இந்த வேக்சின் ஊசி போடுங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த ஊசி வந்து நாளைக்கு இந்த ஊசி திரும்ப கிடைக்குமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இன்னும் பல ஊசிகள் வரலாம், பல மருந்துகள் வரலாம், எல்லாத்தையும் நம்ம யோசிக்க முடியாது. நமக்காண்டி தான் அரசாங்கம் முன் வந்து இந்த வேலையை செய்கிறாங்க. கம்பல்சரியாக எல்லாரும் வேக்சின் ஊசி போடுங்க. நாங்கள் எல்லாரும் ஊசி போட்டுட்டும் எப்போதும் போல தான் இருக்கிறோம். கை கூட வலிக்கலை. நாங்கள் இப்போவும் தைரியமாக எப்போதும் உள்ள ஹெல்த்தோடு தான் இருக்கிறோம். ஊசி போடுங்க. ஊசி போடுறதுக்கு அடையாளமாக நாங்கள் நம்பிக்கையை உங்களுக்கு வந்து எல்லோரும் வெளிக்காட்டிக்கிட்டுறோம். கம்பல்சரியாக எல்லோரும் ஊசி போடுங்க. மாண்புமிகு திரு சிஎம் அவர்களுக்கும், வந்த மினிஸ்டர் அவர்களுக்கும், சபாநாயகர் அவர்களுக்கும், கலெக்டர் அவர்களுக்கும் இந்த விழாவை வந்து ஒருங்கிணைத்து தந்த சமூகநலத்துறைக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.